கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 28 இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபாவும் அபிராமியும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம அபிராமி தீபாவை விளக்கு போட சொல்கிறாங்க. தீபாவும் விளக்கு போடுறாங்க, ரெண்டு விளக்கு. அந்த நேரம் பார்த்து தான் தீபா ஹரியாவை பார்க்குறாங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இவ வந்து அன்றைக்கி ஆனந்த் கூட ஹோட்டலில் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாலே அவதானே இவ அப்படின்ட்டு நம்ம தீபா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, சீக்கிரம் விளக்கு கொளுத்துட்டு கோயிலை சுற்றி வா அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்து ஹரியாவை பார்த்துட்டு, இவ இங்கே வந்திருக்கான்னா கண்டிப்பாக ஆனந்தும் வந்திருக்கணும், நம்ம அவளை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தீபா. அதுக்கப்புறமா அபிராமி கேட்குறாங்க, சரி என்ன வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்கள் போகிறீங்களா, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவை ஃபாலோ பண்ணுறாங்க. ரியா வந்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டோகிட்ட, அண்ணன் முன்னாடி ஒரு ஆட்டோ போகுதில்ல, அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அவரும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அபிராமி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, அம்மா தீபா எங்கே? தீபா கிட்ட அந்த ஆடியோ பற்றின விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போயிருந்தோம், ஆனால் தீபாவுக்கு ஏதோ சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கோவிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா கால் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி அன்னைக்கு ஆனந்த் கூட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, ரியா அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணை நான் இன்றைக்கி தனியாக பார்த்தேன் சார், அந்த பொண்ணை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் கண்டிப்பாக அவள் யார் கூட இருக்கான்னு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி நானும் வரேன், அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க தீபாவும் அட்ரஸை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரியா கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபா சொன்ன இடத்துக்கு வராரு. நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் இந்த வீட்டுக்குள்ளே தான் சார் ரியா போனாங்க அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டோட காலிங் பெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, இந்த கார்த்தி எதுக்கு இங்கே வந்திருக்கான், இவன் வந்திருக்கிறது ஆனந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவானே அப்படின்ட்டு. ஆனந்துக்கு தெரியாமல் வெளியில் வந்துட்டு கார்த்தியை பார்த்து, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இந்த வீட்டில் வேறு யாரார் தங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, என்னப்பா தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து வம்பளுக்க பார்க்குறீங்களா, இப்போ போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் வெளியில் வராரு. அப்போ ஆனந்தி கேட்குறாரு ரியா கிட்ட, யார் ரியா வெளியில் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் யாரும் இல்லை, ஏதோ ராங் அட்ரெஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனந்தும் சரி ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்த், நாளைக்கு 9 மணிக்கு என் கழுத்தில் தாலி இருக்கும்ல, நீ கட்டின தாலி அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சொல்கிறாரு, ஆமாம் ரியா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி ரியா, நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வச்சு தான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரியா கண்டிப்பாக போய் சொல்கிறாங்க, ஏன்னா அண்ணனோட செப்பலை வீட்டு பாஸ் எல்லாம் பார்த்தேன், அண்ணனோட காரும் கிடக்கு, அப்படி இருக்கையில் அந்த ரியா வந்து வீட்டுக்குள்ளே ஆனந்த் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஆனந்த் இங்கே தான் இருக்கார், நம்ம எப்படி வந்து அன்னைக்கு சமாதானம் சொல்ல போகிறோன்னு தெரியலையே, எப்படி வந்து இந்த ரியா கிட்டேருந்து ஆனந்த காப்பாற்றுறது அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கும் பயமாக இருக்குது, இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு.